நான் உங்க அருண். இன்னைக்கு ஒரு த்ரில்லிங்கான அசைன்மெண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு மலை குகைக்குள்ள பல நூறு வருஷங்களா புதையல் இருக்கிறதாகவும் அந்த புதையலை வௌவால்கள் பாதுகாக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை பார்க்கத்தான் நான் இப்ப போயிட்டு இருக்கேன். மலை குகைக்குள் புதையல், காவல் காக்கும் அமானுஷ சக்தி. பொக்கிஷங்கள் நிறைய இருக்கிறதா சொல்ற இந்த குகையோட என்ட்ரன்ஸ்ல தான் இப்ப வழுக்கு பாறையில் ஒரு திகில் பயணம். இந்தியாவில் இருக்கிற பழமையான கோயில்கள்ல தங்க புதைகள் இருக்கிறதா ஏற்கனவே பல செய்திகளை நான் கேள்விப்பட்டிருக்கேன். கேரளா திருவனந்தபுரம் பத்மநாபசாமி கோயிலையும் பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள பொக்கிஷங்கள் ரகசிய அறைக்குள்ள இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. பழமையான கோயில்களையும் குகைகள்லையும் இன்னைக்கும் புதைகள் இருக்கிறதா ஒரு பேச்சு உண்டு. இப்படித்தான் சமீபத்தில் நம்மோட மூன்றாவது கண் ஃபேஸ்புக் பேஜில் ஒரு ஆச்சரிய தகவல் பதிவாகி இருந்தது. சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி பக்கத்தில் இருக்கு கோட்டை கரடுமலை. இங்கே இருக்கிற மலை குகையில் பல நூறு வருஷங்களா புதைகள் இருக்கிறதா அந்த செய்தி உறுதிப்படுத்துச்சு. புதைகள் இருக்கிறதா நம்பப்படும் சேலம் கோட்டை கரடுமலைக்கு தான் இன்னைக்கு நான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் டிராவல் பண்ணி மலையடிவாரத்துக்கு வந்தேன். மலையில இருக்கிற புதையல் ரகசியங்களை தேடி போறதுக்கு முன்னாடி அதை பத்தி இந்த ஊருக்காரங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் கரடுமலை அடிவாரத்தில் இருக்கிற சிலரை சந்திச்சு பேச முடிவு செஞ்சேன். மலை அடிவாரம் முழுக்க காடு மாதிரி இருந்தது. ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு கோயிலும் இருந்தது. அடர்ந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் கிடைச்சது. கோயிலுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு நான் அங்கிருந்த ஒரு இடத்துல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு வயசான பெரியவர் முள்செடிகளை எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் அவர் சந்திச்சு பேச முடிவு செஞ்சேன். புதையல் ரகசியங்களை பத்தி நான் அவர்கிட்ட விசாரிச்சேன். இவரு பூமலை நாழிக்கல் பட்டி தான் இவருக்கு சொந்த ஊரு. நான் புதையலை பத்தி விசாரிச்சதுமே அந்த மலைக்கெல்லாம் வரமாட்டேன்னு முதலையே சொல்லிட்டாரு பூமலை. புதையல் பத்தியும் அங்க இருக்கிற ரகசிய சுரங்கத்தை பத்தியெல்லாம் எனக்கு விவரிச்சாரு. இவரும் இவருடைய நண்பர்களும் சின்ன வயசா இருக்கும்போது கோட்டை கரடுமலைக்கு போயிருக்காங்க. அங்க இருந்த குகைக்குள்ள வெளிச்சம் இல்லாததால நண்பர்கள் கைய கோத்தபடி உள்ள போயிருக்காங்க. அங்க நடந்த ஒரு ஆச்சரியம் இவங்க எல்லாரையும் பிரமிக்க வச்சதா சொன்னாரு. நாங்களும் பெட்ரோல் பாய்ஸ் லைட் கொண்டு போனோம், பேட்டரி லைட் கொண்டு போனோம். அதுக்கு மேலே போக முடியல. சேர் வந்து கச கசன்னு உள்ள கிடக்குது. ஒரே நாத்தமாக இருக்குது. இந்த கதுன்றது சத்தம் வருது. அதுக்குள்ளே வவ்வால்லாம் இருக்குன்னு அதை தான் சொல்கிறோம். வவ்வால் கதுன்றுங்க அது மாதிரி இருக்குது. நாங்களும் முயற்சி பண்ணி இப்போ போகலான்னு உள்நாட்டு வயசில் நாங்கள் ஒரு அஞ்சாறு பசங்க சேர்ந்துக்கிட்டு லைட்டு கீட்டெலாம் கொண்டுக்கிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கணும் போகும்போது தான் இந்த ஒரு சங்கிலி மட்டும் கை கிடைச்சது. அந்த செவத்துல இருக்கிறது அந்த உள்ள தொங்குது. அதை பிடிச்சி எடுத்தா கொஞ்சம் தூரம் வருது. விட்டா டையன்னு சவுண்ட் வருது. இதுதான் நாங்கள் பார்த்தது. அதுக்குள்ளார போய் அதுக்குள்ள இடம் இருக்குது, போக முடியல. இருட்டில் எப்படி போறது? சேராக கிடக்குது. எந்த வழியில் போறது? போய் திரும்ப முடியுமா? அதனால நெப்பு கட்டு போச்சுன்னா நாங்களும் ஒன்று கொண்டு கை பிடிச்சிட்டு தான் போனோம். அனாபத்தா போய் நெப்பு திக்கலாம் எங்க என்ன செய்யுது? அதனால வரிசையில் நின்று கை பிடிச்சிட்டு நாங்களும் போய் பார்த்தோம். ஒன்றும் உதவலை. அதனால் திரும்பி வந்துட்டோம். குகைக்குள்ள புதைகள் இருக்கிற பகுதியை நெருங்கினதும் இவங்களுக்கு சில விசித்திரமான குரல் கேட்டதா சொல்லி என்னை பிரமிக்க வச்சாரு பூமலை. பூமலை பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. கோட்டை கரடுமலைக்கான பெயர் காரணத்தை சொன்னாரு. இந்த மலைக்கு மேல ரெண்டு பெரிய கோட்டை இருந்ததாகவும் இப்பவும் அந்த கோட்டை சிதலமடைஞ்சு இருக்கிறதாகவும் சொன்னாரு. அதுல ராஜாக்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்த காலத்துல இங்க அடிவாரத்துல இருந்த ஒரு குளத்துல மலைக்கு தண்ணி எடுத்துட்டு போனதா எனக்கு ஒரு புது தகவல் சொன்னாரு. இந்த குளம் வந்து இது நிறைய சுத்தி கல்லுகிட்டு இருந்தது. ஒரு 30 அடி ஆழம் இருக்கு. இதுல தண்ணி நிறைய கிடக்கும். இந்த தண்ணி தான் வந்து அங்கே போயிட்டு இருந்தது. எங்க இதுக்கு கோட்டைக்கு அதை வந்து புருஷனுக்கு முன்னாடியும் சண்டை வந்திருக்கு. அவள் என்ன போயிட்டு அதை சுற்றி அரளிப்பு இருந்தது. அவள் எல்லாம் பொறிச்சு கொட்டிவிட்டு போயிட்டான்.
தண்ணி போகல. மிருகங்களை எப்படி வச்சுருக்க முடியும்? வச்சுருக்க முடியாமல் அதை பறித்து செய்யறதுக்கு பகலில் செய்ய முடியாது. அதனால் அவன் போயிட்டான் வேற ஒரு. எனக்கு அந்த குளம் இருந்த இடத்த காட்ட அழைச்சிட்டு போனாரு. இப்போ குளம் இருந்த அடையாளம் மட்டும்தான் அங்கே இருந்தது. மிகப்பெரிய குளமாக இருந்த இடம் இப்போ மண்மூடி காட்சி கொடுத்தது. இந்த இடத்த பார்க்கும்போது எப்படியும் பல நூற்றாண்டுகள் கடந்து போயிருக்கும்னு என்னால் உணர முடிஞ்சுது. நானும் அந்த இடத்த பார்த்துட்டு புதையல் பற்றி நான் கேள்விப்பட்ட ரகசியங்களை அவர்கிட்ட விசாரிக்க தொடங்கினேன். ராஜாக்கள் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் ஆங்கிலேய ஆட்சியிலையும் இந்த புதையலை பற்றி கேள்விப்பட்டு ஒரு வெள்ளக்கார துறை இந்த மலைக்குள்ளே இருக்கிற புதையலை எடுக்க வந்த ஒரு ஆச்சரிய தகவலை எனக்கு விளக்குனாரு பூமலை. வெள்ளக்காரன் வந்தான், கொடி நேற்றி இதெல்லாம் எடுக்கிறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி சேலவரலும் நாண்ட ராசிப்பறவர்களும் எடுக்கணும், இதெல்லாம் எடுத்துட்டு இது எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எடுத்தா மிச்ச வழியாம் செலவுக்கு சரியாக போயிடுது, இதையே எடுக்கணும்னு கூப்பிட்டு போயிட்டான். ஓ, வெள்ளக்காரங்களும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. வெள்ளக்காரனே வந்து இதில் யாரும் கல் உடையக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு கொடி நட்டுட்டு போயிட்டான். இந்த காலத்தில் யாரும் கல் உடையக்கூடாது, மண்ணல்ல கூடாது. வெள்ளக்காரத்துறை எடுத்த தங்கம் வேலையாட்களோட சம்பளம் கொடுக்கவே சரியா இருந்திருக்கு. அதனால புதையல் தேடும் வேலையை பாதியிலேயே விட்டுட்டு இனிமே யாரும் இந்த மலை மேல கல் உடைக்கவோ மணல் அள்ளவோ கூடாதுன்னு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கு. அதுக்கு அடையாளமா இந்த மலையில ஒரு கொடியை நட்டு வச்சுட்டு போயிருக்காரு அந்த வெள்ளக்காரத்துறை. இப்படி கோட்டை கரடுமலையை பத்தின தகவல் எல்லாமே வித்தியாசமானதா இருந்தது. பெரும்பாலும் புதையலை பாதுகாக்க பூதம் இருக்கிறதா சொல்லுவாங்க. இந்த கோட்டை கரடுமலையை பொறுத்த வரைக்கும் புதையலை வௌவால்கள் பாதுகாக்கிறதா ஒரு வித்தியாசமான தகவலை நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி பூமலை கிட்ட கேட்டேன். இந்த கோட்டை கரடுமலையில இருக்கிற புதையலை இந்த மலையை காவல் காக்கும் சில காவல் தெய்வங்கள் பாதுகாத்து வரதா ஒரு தகவலை சொன்னாரு பூமலை. புதையலை மட்டும் இல்லாம இந்த மலையையும் அந்த காவல் தெய்வங்கள் தான் காவல் காக்குதுன்னு சொன்னாரு. அதனாலதான் புதையல் குகைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த காவல் தெய்வங்களை வணங்கி அனுமதி வாங்கிட்டு தான் மலை ஏறணும்னு சொன்னாரு. நானும் புதையல் குகையை பார்க்க போறதுக்கு முன்னாடி அந்த காவல் தெய்வங்களை பார்த்து பர்மிஷன் வாங்கிட்டு போக முடிவு செஞ்சேன். கோட்டைக்கரடு மலைக்கு மேல சுரங்கம் இருக்கு. அந்த சுரங்கத்துக்குள்ள நிறைய பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த பொக்கிஷத்தை தேடி நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படி போகணும் அப்படின்னா அந்த மலையோட காவல் தெய்வமான துர்கை அம்மன், கருப்பசாமி, பெருமாள் கோவில் இந்த மூணு தெய்வங்களையும் வணங்கிட்டு தான் அந்த மலைக்கு போக முடியுமா? அப்போதான் எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த மலை குகைக்கு போக முடியும். இது வரைக்கும் நிறைய பேர் போயிருந்தாலும் யாரும் அந்த குகைக்குள்ளே போனதில்லை. ஏன் அப்படின்னா அந்த குகையை நிறைய வௌவால்கள் பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. அந்த குகைக்கு மனித வாடை இல்லை வேற யாராவது போனால் கூட அந்த வௌவால்கள் கண்டிப்பாக அவங்கள தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. துர்கை அம்மன், கருப்பசாமி, பெருமாள் இந்த மூணு சாமியும் தான் இந்த மலையை காவல் காக்கும் காவல் தெய்வங்கள். புதையல் குகைக்கு விசிட் செய்கிற நம்ம டீமுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு துணைக்கு உள்ளூர்காரங்க சிலர் அழைச்சிக்கிட்டு மலை ஏற தொடங்கினேன். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே புதையலை தேடி போயிட்டு வந்தவங்களா இருக்காங்க. யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. புதையலை பார்க்கும் ஆர்வத்தோட இருந்த ரெண்டு இளைஞர்கள் என் கூட வர சம்மதிச்சாங்க. மலையை பார்க்கவே பிரமிப்பா இருந்தது. இந்த மலையில புதையல் இருக்கும்னு சொன்னா நிச்சயம் நம்புவாங்க. அந்த அளவுக்கு மலை பிரம்மாண்டமா இருந்தது. மலையை சுத்தி உள்ள கிராமங்கள் எல்லாமே ரொம்பவே அழகா இருந்தது. மலைக்கு போக கொஞ்ச தூரம் தார் ரோட் போட்டு வச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த மலை ஏறின ரெண்டு பேரு என் கூட வந்திருந்தாங்க. அதனால அவங்க எனக்கு வழி காட்டினதும் அவங்க கூடவே நானும் டிராவல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கேரளாவில் பத்மநாப சாமி கோயில கிடைச்ச மாதிரி இங்கேயும் ஒரு பெரும் புதையல் இருக்கிறது உறுதியானா ஒரு பெரிய பரபரப்பு உருவாகிடும். அதையெல்லாம் கற்பனை செஞ்சபடி புதையலை பார்க்குற ஆர்வத்தோட நான் மலை ஏறிக்கிட்டு இருந்தேன். இப்போ பேங்க்ல சேஃப்டி லாக்கர்ல நம்மோட நகைகளை எல்லாம் பாதுகாக்கிற மாதிரி பழங்காலத்துல அரசர்களோட நகைகளையும் பெரும் செல்வத்தையும் கோயிலையும் யாரும் சாதாரணமா போக முடியாத மலை குகைகள்லையும் அமானுஷ சக்திகளின் பாதுகாப்போட மறைச்சு வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஏராளமான புதையல்கள் இன்னமும் மறைஞ்சிருக்கு. அப்படி ஏதாவது புதையல் கிடைச்சா அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது, அதை கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கிறது தான் நம்மோட கடமை. ஆனா பெரும் செல்வத்துக்கு ஆசைப்பட்டு பலர் இப்படி மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிற புதையல்களை கண்டுபிடிச்சு அதை எடுத்து அனுபவிக்கணும்னு துடிக்கிறாங்க. சில அமானுஷ சக்திகளை மந்திரத்தால கட்டுப்போட்டு இப்படிப்பட்ட புதையல்களுக்கு பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. அதனால மறைச்சி வைக்கப்பட்டிருக்கிற புதையல்களை தேடி வரவங்க
அதுக்கு சில பலி கொடுத்து பூஜை எல்லாம் செஞ்சு அதை வெளியே எடுக்க முயற்சி செய்வாங்க. அதனால புதைகள் இருக்கிறதா சொல்லப்படுற பல இடங்கள்ல இன்னைக்கும் ஏதாவது ஒரு உயிர் பலி கொடுத்து அதை எடுத்து அனுபவிக்கணும்னு ஒரு கூட்டம் முயற்சி செஞ்சபடியே தான் இருக்காங்க. அப்படித்தான் இந்த கரடு மலையில இருக்கிற புதைகளையும் எடுக்க பலர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கோட்டை மதில் சுவர் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த மதில் சுவரை தாண்டி தான் அந்த குகை இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழியாக சுற்றிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். இங்கே பூதம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருக்கு, கொஞ்சம் பயமாகவும் இருக்கு. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி பக்கத்துல இருக்கு கோட்டை கரடுமலை. இங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள புதைகள் இருக்கிறதாகவும் அதை வவ்வால்கள் பாதுகாக்கிறதாகவும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. புதைகள் இருக்கிற குகையை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் கரடுமலைக்கு வந்திருக்கேன். மலை ஏற ஏற சறுக்கலான பாதை வந்தது. என்னால ஒரு கட்டத்துல ஏறவே முடியல. நான் ஷூ போட்டிருந்ததால என்னால சறுக்கலான பாறைகளை ஏற முடியல. அதனால நான் ஷூவை கழட்டி கையில எடுத்துட்டு மலை ஏற தொடங்கினேன். எனக்கு இந்த மலை ஏறது ஒரு சவாலான விஷயமா இருக்கு. இதுவரைக்கும் நான் நிறைய மலைகளுக்கு போயிருக்கேன், ஆனா புதையல் தேடி போகும் எந்த அனுபவம் எனக்கு ரொம்பவே வித்தியாசமானதா இருந்தது. நானும் நம்ம டீமும் சிரமப்பட்டு மலை ஏறி புதையல் இருக்கிற இடத்தை நெருங்கினோம். மலை உச்சியில இவ்வளவு உயரத்துல ஒரு இடத்துல ஊத்து தண்ணி வழிஞ்சுக்கிட்டு இருந்தது. மலை ஏறி வரவங்களுக்கு இந்த தண்ணி தாகம் தீர்க்கும் அருமருந்துன்னு தான் சொல்லணும். நானும் இங்க தண்ணி குடிச்சேன். இந்த ஊத்து தண்ணிக்கு பக்கத்துல தான் புதைகள் இருக்கிற குகை இருக்கிறதா சொன்னாங்க. மேல போனதும் கோட்டையோட மதில் சுவர்களை பார்க்க முடியும்னு பெரியவர் பூமலை சொன்னது எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என் கூட இருந்த விஜயகுமார் கிட்ட கோட்டை சுவர் இருக்கிற இடத்துக்கும் ராஜாக்கள் யூஸ் பண்ண உரல் குளம் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகும்படி சொன்னேன். நான் மேல ஏறி வந்ததும் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகு என்னை பிரமிக்க வச்சது. சமதளமான ஒரு இடம் இருந்தது. இந்த இடம்தான் கோட்டை இருந்த இடம். நான் மேல இருக்கிற கோட்டையோட மதில் சுவரையும் அங்க ராஜாக்கள் சமையலுக்கு யூஸ் பண்ண உரல் எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த இடம் முழுக்க ஏதோ பாழடைஞ்ச கோட்டைக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலை ஏற்படுத்துச்சு. உரல் இருந்த இடத்துல பழைய தமிழ் எழுத்துக்கள் செதுக்கி வச்சிருந்தாங்க. ரகு ஏதோ ஒண்ணு வந்திருக்கும். ரகுநாத பூ பூ அப்புறம் இங்க ஒரு நார்க்கு. இந்த பூவா என்னன்னு தெரியல. அந்த எழுத்துக்கள் புதையலுக்கான ஒரு கோட் வேர்ட் மாதிரி இருந்தது. நான் அதை படிச்சு பார்த்தேன், ஒண்ணுமே புரியல. நிச்சயம் இது புரிஞ்சா கூட புதையலுக்கான வேறு வழி கிடைக்கலாம்னு முயற்சி பண்ணினேன், முடியல. அதனால நான் அங்கிருந்து புதையல் இருக்கிற இடத்தை நோக்கி நடக்க தயாரான கோட்டை மதில் சுவர் இருக்கிற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த மதில் சுவரை தாண்டி தான் அந்த குகை இருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழியாக சுற்றிக்கிட்டு தான் அந்த இடத்துக்கு போகணும். அதனால ரொம்பவே வழி சரியிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சுரங்கம் எவ்வளோ தூரம் போகுது, இது வரைக்கும் யாருமே போனதில்லை, அந்த இடம் ரொம்ப இருட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. பொதுவாக சுரங்கம் அந்த இடத்துல புதையல் இருக்குது அப்படின்னாலே எப்படியும் ஒரு பூதம் அந்த புதையலை காக்கும் அப்படிங்கிற கதைகள் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த இடத்துல வவ்வால் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பூதம் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஒரு சின்ன குகையோட நுழைவாசல் இருந்தது. இதுதான் புதையல் குகை. பார்க்கும் போதே எனக்குள்ள ஒரு சின்ன பதட்டம் ஏற்பட ஆரம்பிச்சது. எனக்கு வழிகாட்ட வந்தவங்க குகைக்குள்ள நுழைஞ்சாங்க. நானும் ஆர்வத்தோட குகைக்குள்ள போனேன். குகை இருள் சூழ்ந்திருந்தது. என் கையில டார்ச் லைட் வச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இடம் முழுக்க
வவ்வால்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்தது. புதையல்களை இந்த வவ்வால்கள் தான் பாதுகாக்கிறதாகவும், அதை தேடி மனிதர்கள் வந்தா நிச்சயம் வவ்வால்கள் தாக்கணும் எனக்கு முன்கூட்டியே சொல்லியிருந்தாங்க. அதனால நானும் நம்ம டீமும் ஜாக்கிரதையாகவே இருந்தோம். புதையல் இருக்கிற இடம் இன்னும் உள்ள இருக்கிறதால ஆரம்ப கட்டத்திலேயே ஒரு சில வவ்வால்கள் சுத்திக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. உள்ள இன்னும் பயங்கரமா நிறைய வவ்வால்கள் இருக்கும்னு சொல்லி என்ன பயமுறுத்தினாங்க. வவ்வால்கள் மட்டும் இல்லாம புதையலுக்கு பாதுகாப்பா பாம்புகள் கூட இருக்கலாம். வெளிச்சமே நுழையாத குகைக்குள்ள எப்படிப்பட்ட ஆபத்தும் மறைஞ்சிருக்கும்னு என்னோட மனசுக்கு தோணுச்சு. நம்ம மூன்றாவது கண் நிகழ்ச்சியில ஏற்கனவே நாகராஜ் மதுரையில இருக்கிற பொக்கிஷநாதர் சிவன் கோயில்ல புதையல் இருக்கிறதா சொல்லி பார்த்துட்டு வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க சிவலிங்கத்துக்கு கீழே ஒரு சுரங்கப்பாதை ஒண்ணு போகுது. அதுக்கு கீழே தான் தங்கம் வைரம் இருப்பதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் குகைக்குள்ள போனதும் சுரங்கப்பாதை ஒண்ணு போகும்னும், அந்த சுரங்கப்பாதைக்குள்ள போனாதான் தங்கம் வைரம் பெரிய தங்க கொப்பரைகள் எல்லாம் இருக்கிறதா சொல்றாங்க. காலக்கீழவே வைக்க முடியல, ஃபுல்லா பார்த்துவா. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கி. இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கி தொடர்கிறது. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கி தொடர்கிறது. நான் இன்னைக்கு சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டி பக்கத்துல இருக்கிற கோட்டை கரடுமலைக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஒரு குகைக்குள்ள புதையல் இருக்கிறதாகவும், அதை வவ்வால்கள் பாதுகாக்கிறதாகவும் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. புதையல் இருக்கும் குகையை பார்க்கத்தான் இன்னைக்கு நான் இங்க வந்திருக்கேன். பொக்கிஷங்கள் நிறைய அடைச்சி வச்சிருக்கிறதா சொல்றேன். அந்த குகையோட என்ட்ரன்ஸ்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். இதுக்குள்ள இது வரைக்கும் யாரும் போனதே இல்லையா? கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வவ்வால்கள் வந்து அவங்களை தாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த புதையல்கள் எல்லாமே இந்த வவ்வால்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நிறைய பேரை இந்த வவ்வால்கள் தாக்கி இருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த இடம் ரொம்பவே போய்கிட்டே இருக்கு உள்ளார. பட் இப்ப நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு உள்ள போக தயாரான நான் பயந்தபடியே உள்ள நுழைஞ்சேன். சின்னதா ஒரு ஆள் மட்டுமே போகக்கூடிய இடம். உள்ள போக போக அந்த இடம் இன்னும் குறுகலாயிட்டே போச்சு. ஒரே வவ்வால் எச்சமா இருக்கு கீழே, காலை கீழே வைக்க முடியல, ஃபுல்லா பார்த்துவா. கேமராமேனும் லைட் வெளிச்சத்துக்காக ஒரு லைட் எடுத்துக்கிட்டு என் கூட டிராவல் ஆனாரு. எனக்குள்ள சின்னதா ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. புதையலை பாதுகாக்கிற இடத்துக்கு மனிதர்கள் போனாலே வவ்வால்கள் நிச்சயம் தாக்கும்னு வேற சொல்லியிருந்தாங்க. எதிர்பாராத வேற ஏதாவது ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்குமோன்னு ஒரு உதறல் எடுத்துக்கிட்டு இருந்தது. அந்த இடம் முழுக்க ஒரு நிசப்தமான அமைதி இருந்தது. தியானத்துக்கு மிகச்சரியான இடம் இந்த குகைன்னு எனக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டுச்சு. நானும் நம்ம டீமும் இனி வவ்வால் கிட்ட சிக்கினா என்ன ஆகும்னு நினைச்சாலே பயமா இருக்கு. டக்குன்னு வெளியே ஓடி வரவும் முடியாது. ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆசைப்பட்டு தப்பான அசைன்மெண்ட்டை கையில எடுத்துட்டோமோன்னு ஒரு பதட்டம் வந்தது. புதையல் இருக்கிற இடத்த நெருங்க நெருங்க வவ்வால்களோட ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்தது. அவ்வளோ ஒரே டம்பான மாதிரி இருக்கு. இந்த வவ்வால் எச்சம் ஒரே நாத்தமா இருக்கு. இந்த இடம் மூச்சே விட முடியல. அந்த இடம் முழுக்க துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல புதையலை பார்க்கலாம்னு இருந்த ஆசைய வெறுக்கிற அளவுக்கு அந்த துர்நாற்றம் அதிகமாயிட்டே போச்சு. குகைக்குள்ள போனபடியே இருந்த கொஞ்ச நேரம் கழிச்சு டார்ச் லைட் அடிச்சு பார்த்தப்பதான் குகையோட பாதை இன்னும் நீண்டுகிட்டே போறது தெரிஞ்சது. உள்ள ஒரு ஓரத்துல சின்னதா இன்னொரு பாதையும் தெரிஞ்சது. காட்டுக்குள்ள வழி கண்டுபிடிக்க சிரமப்படுற மாதிரி குகைக்குள்ளையும் இப்படி சரியான வழியை கண்டுபிடிக்கிறதுல திணற வேண்டியிருக்கு. அந்த இடம் முழுக்க ஒரே வவ்வாலா இருந்தது. அந்த பாதை தான் புதையல் இருக்கிற சுரங்கத்துக்கு போகக்கூடிய பாதை அப்படின்னு என் கூட வந்த விஜயகுமார் சொன்னாரு. வவ்வால்கள் எல்லாம் சுவத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தது. அந்த இடம் முழுக்க வவ்வால்களோட ஆக்கிரமிப்பு இருந்தது. நம்மோட மூன்றாவது கண் நிகழ்ச்சியில வீரப்பன் வழிபட்ட வவ்வால் கோயில் குகைக்குள்ள ஏராளமான வவ்வால்களை நாம பார்த்தோம். இங்கேயும் இன்னும் உள்ள போனா
அந்த மாதிரி தான் ஏராளமான வவ்வால்கள் இருக்கும்னு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இங்க வவ்வால்களோட எச்சம் இந்த குகை முழுக்க தேங்கி இருக்கு. நிச்சயம் நான் உள்ள போனா வவ்வால்கள் என தாக்கும். அதனால நான் வேற ஏதாவது வழி இருக்கான்னு டார்ச் அடிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வவ்வால்களோட சத்தமா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. அங்க இருந்தவங்களும் வவ்வால்கள் சத்தம் மாதிரி இல்லாம இது வேற ஏதோ ஒரு சத்தமா இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்குள்ள பயம் அதிகமாச்சு. காட்டுக்குள்ள நாம பயணம் செய்யும் போது விபூதி சந்தனம் மாதிரியான நறுமணம் வந்தா அந்த இடத்துல யாரோ ஒரு சித்தரோட இருப்ப நமக்கு உணர்த்துவதா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்படிப்பட்ட குகைக்குள்ள தாங்க முடியாத துர்நாற்றம் புதையலுக்கு காவலுக்கு இருக்கும் துர்தேவதைகளோட இருப்ப உணர்த்தும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால முதல்ல நாற்றம் வந்ததை வெறுமனே வவ்வால்களோட எச்சம்னு மட்டுமே நினைக்க முடியாது. ஏன்னா இப்ப ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தமும் மிரட்டலா கேட்டபடியே இருக்கு. புதையலை தேடி யாரும் வரக்கூடாதுன்னு எச்சரிக்கிற மாதிரி தான் இந்த சத்தம் இருந்தது. புதையலை தேடி வரவங்க நிச்சயம் ஏதாவது பலி பூஜை எல்லாம் நடத்திட்டு தான் இப்படி தேடி வருவாங்க. நான் அப்படி எதுவும் செய்யாம வந்திருக்கேன். அதனால ஏதாவது விபரீதமா நடந்துருமோன்னு எனக்குள்ள பயம் அதிகமாச்சு. குகைக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரம் போனா அந்த புதையல்களை பார்க்க முடியும்னு சொன்னாங்க. ஆனா அது இப்ப எனக்கு ஒரு பெரிய ரிஸ்கா தோணுது. புதையல் இருக்கிற இடத்தை விட்டு தள்ளி வந்து உள்ள டார்ச் அடிச்சு பார்த்தேன். இப்பவும் எனக்கு அந்த வினோதமான சத்தம் கேட்டபடியே இருந்தது. புதையலுக்கு பாதுகாப்பா இருக்கிற அமானுஷ சக்தி யாரையும் புதையலை நெருங்க விடாது. அதுதான் எங்களை இப்படி வெளியே விரட்ட சத்தம் கொடுக்கறதா எனக்கு தோணுச்சு. இனியும் ரிஸ்க் எடுக்க மனசு இல்லாம குகையை விட்டு வெளியே வந்தேன். வெளியே நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. குகைக்குள்ள இருந்த வரைக்கும் வெளியே மழை பெய்யற அறிகுறியே எங்களுக்கு தெரியல. உள்ள வினோதமான சத்தம் கேட்டு வெளியே வந்தா இங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இது எல்லாமே என்னால புரிஞ்சுக்க முடியாத அமானுஷ்யங்களா இருக்கு. இந்த மழையில மலையை விட்டு கீழே இறங்க முடியாது. புதையல் இருக்கும் இந்த மலை குகைக்குள்ள இவ்வளவு தூரம் போய் வந்தது ஒரு சாதனையா தோணுச்சு. மழை விட்டதும் அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்தேன். குகைக்குள்ள எனக்கு கேட்ட அந்த வினோதமான சத்தம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற யோசனை எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச திருப்தியோட அங்கிருந்து திரும்பி வந்தேன். வேற ஒரு அமானுஷமான அனுபவத்தோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். காமெடி நடிகர் முத்துக்காளையின் வாழ்வில் சில கருப்பு பக்கங்கள். இந்த சித்தர்கள் நடந்து வர்ற அந்த சவுண்ட் கேட்கும், அந்த ஒளி கேட்கும். நாடு ஜோதிடத்தில் வந்த அதிர்ச்சி தகவல்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. மூன்றாவது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். Come on!